ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் நேம் லிஸ்ட்டு பார்ட் 3ங்க. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வந்து வீடியோ போட்டாச்சு. நம்ம வந்து பார்ட் 3 வந்து இன்றைக்கி வந்து போட போகிறோம். பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் ஆகிட்டுங்க, பார்ட் 2ல் சுவிட்ச் ஆகிட்டுங்க, பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஒயரு கேபிளு எம்சிபி இது மாதிரி ஐட்டம் போட போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டரு. இந்த ஐசோலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி போலவே இருக்கும், ஆனால் வந்து எம்சிபி செய்கிற வேலை இது செய்யாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டருங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து சுவிட்சு ஆன் ஆஃப் மட்டும் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 போல் இருக்குது, 3 போல் இருக்குது, 4 போல் இருக்குது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இது ஆம்ஸ் ரேட்டிங் வந்து 16 ஆம்ஸ்லேருந்து 63 வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் கிடைக்குது. இது ஒன்லி சுவிட்சு தாங்க, எம்சிபி ட்ரிப் ஆகிற மாதிரி ஆகாது. வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் போல் எம்சிபி. எம்சிபினா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கரு. இந்த மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம், அதுக்கடுத்தது ஓவர்லோடாக ப்ரொடெக்ட் பண்ணோம். இதனோட ஆம்ஸ் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6 ஆம்ஸில் இருக்குது, 10 ஆம்ஸில் இருக்குது, 16 ஆம்ஸில் இருக்குது, 25 ஆம்ஸில் இருக்குது, 32 ஆம்ஸில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 போல் எம்சிபி. அதான் எம்சிபி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவர்லோடு அண்டு ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ட் பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து சி கர்வ் டி கர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள், அதனோடய டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 போல் எம்சிபி. இந்த எம்சிபியும் பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ட்டு அண்டு ஓவர்லோடு ப்ரொடக்ட்டு, சி கர்வ் டி கர்வ் அதுமாதிரி இருக்குது. இதனோட ஆம்ஸ் ரேட்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்து 16 ஆம்ஸ்லேருந்து தொடங்கி 63 வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 4 போல் எம்சிபி. இந்த 4 போல் எம்சிபி ஷார்ட் சர்க்கியூட்டு அண்டு ஓவர்லோடு ப்ரொடக்ட் பண்ணுது. இதனோட ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 16 ஆம்ஸ்லேருந்து 100 ஆம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. டிபியில் இல்லை எதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் இன்கமராக வந்து இந்த 4 போல் எம்சிபி போடுவோம். இது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஒய்பி நியூட்ரல் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரிப் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 போல் ஆர்சிசிபி அண்டு 4 போல் ஆர்சிசிபி. ஆர்சிசிபியில் 2 போலும் 4 போலும் தான் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கும். இதனோட ஆம்ஸ் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 16 ஆம்ஸ்லேருந்து 100 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ப்ரொடக்ட்டு அண்டு எர்த் லீக்கேஜ் ப்ரொடக்ட் வந்து பண்ணோம் இந்த ஆர்சிசிபி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனோட நேம் வந்து அலுமினியம் ஆர்மர் கேபிள். அதுபோல் காப்பர் ஆர்மர் கேபிளும் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோர், 4 கோர், 3.5 கோர் அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. இதே ஸ்கொயர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம 4 ஸ்கொயர் அமௌண்ட்லேருந்து 400 ஸ்கொயர் அமௌண்ட் வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அலுமினியத்துலேயும் இருக்குது, அதுபோல் காப்பர்லேயும் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன் ஆர்மர் கேபிள் அல்லது ஃப்ளெக்சிபிள் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளெக்சிபிள் கேபிள் வந்து காப்பரில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 400 ஸ்கொயர் அமௌண்ட் வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது. 2 கோர், 3 கோர், 4 கோர் வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதனோட பேர் RG6 கோயாக்சியல் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம டிவி கேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இதனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி கிளாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கேபிள், அதாவது அன்ஆர்மர் கேபிளுக்கு போடுற கிளாண்டு இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேபிள் சைஸுக்குமே இந்த கிளாண்டு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கம்ப்ரஷன் கேபிள் கிளாண்டு. இந்த கிளாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் கேபிளுக்கு போடுற கிளாண்டு. இந்த கிளாண்டோட சைஸு கேபிளுக்கு எந்த சைஸ் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சைஸு கேபிளுக்கு எந்தெந்த சைஸு கிளாண்டு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் கம்ப்ரஷன் கேபிள் கிளாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் கேபிளுக்கு போகிறது தான். சிங்கிள் கம்ப்ரஷன் வந்து பார்த்திங்கன்னா லோ லெவலில் செய்வாங்க, ஹை லெவலில் செய்கிற ஒர்க்குக்கு நம்ம டபுள் கம்ப்ரஷன் கிளாண்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. இதனுடைய சைஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த சைஸு கேபிளுக்கு எந்தெந்த சைஸு கிளாண்டு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம். இது வந்து 1லேருந்து 14 வரைக்கும் இருக்குது, ஆனால் 14 வந்து பார்த்திங்கன்னா 400க்கு கரெக்டாக செட் ஆகுது, 13 வந்து 300க்கு செட் ஆகுது, 12 வந்து பார்த்திங்கன்னா 240க்கு செட் ஆகுது. அதுபோல் வந்து டிஃப்ரெண்ட்டு சைஸில் உள்ள கேபிளுக்கும் டிஃப்ரெண்ட் சைஸு நம்மளுக்கு கிளாண்டு வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12x18 உட்டன் மீட்ரு போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 12 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு உடன் மீட்ரு போர்டு வந்து ஒரு மீட்ரு, ஒரு ஃபீஸ் கேரியரு, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு. அது சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும், அது 2 போல் எம்சிபி இருந்தாலும், 4 போல் எம்சிபி இருந்தாலும், நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் மீட்ரு ஃபுல் செட்டு பண்ணுறதுக்கு இந்த 12x18 உடன் போர்டு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து இதனோட நேமு ஃபீஸ் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்ஸு, 16 ஆம்ஸு, 32 ஆம்ஸு, 63 ஆம்ஸு, 100 ஆம்ஸு, 150 ஆம்ஸு, இதுவரை வேரியஸ் ஆம்ஸ் ரேட்டிங்கில் இது மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் வந்து வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறது 16 ஆம்ஸு, அப்படின்னா 32 ஆம்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அடுத்து வந்து இதனோட நேமே எர்த்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் போர்டில் வந்து நம்ம மெயின் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இதனோட பேர் எர்த்லிங்க். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனோட பேர் எர்த் பைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு சைஸில் இருக்குது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி 9 அடி 10 அடி இதுதான் வந்து போடணும். நீங்கள் 2 அடி 3 அடியில் வாங்கி அடிச்சு விட்டீங்கன்னா அது ப்ராப்பர் எர்த்து கிடையாது, ப்ராப்பர் எர்த்தும் ஆகாது. நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபீட்டு போட்டு அதில் கறி உப்புலாம் வந்து போட்டால் தான் வந்து நீங்கள் ப்ராப்பர் எர்த்து போட்டதாக அர்த்தம். 6 ஃபீட்டில் போடுங்க, அப்படி இல்லைனா வந்து 8, 9, 10 அப்படி இருக்குது. இந்த உள்ளதில் உங்களோட லோடை பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வீடுங்களுக்கு, ஒரு டபுள் பெட்ரூம் வீடுங்களுக்கு நீங்கள் 6 ஃபீட்டு போட்டாவே போதும். ஒரு கமர்ஷியலு அதுமாரி இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து 10-10 அடி உள்ள எர்த்து பைப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நேமு ரிங் டைப்பு லெக்கு, பின் டைப்பு லெக்கு, ரெண்டு டைப்பு இருக்குது. ஒன்று சாக்கெட் டைப் இருக்குது, அது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரிங் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா கேபிள் எண்டு டெர்மினேஷனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ரிங் டைப்பு. அதுமாரி பின் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா கேபிள் எண்டு டெர்மினேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம டிபி டெர்மினேஷன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த பின் டைப்பு லெக்கு வந்து யூஸ் ஆகும். இவ்வளோ தாங்க இந்த எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் நேம் லிஸ்ட்டு. இந்த எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் நேம் லிஸ்ட்டில் வந்து நம்ம 1, 2, 3 மூணுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 90% மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன மிஸ் ஆயிருந்தா அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.